ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதீஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது சீட்டிங் டேக்கு மறுநாள் நீங்க எப்படி டயட் ஃபாலோ பண்ணுவீங்க, எப்படி வந்து வெயிட்டை சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ சீட்டிங் டேக்கு மறுநாள் நான் என்னென்ன பண்ணுவேன், என்னோட வெயிட் வந்து நார்மலாக கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு மட்டும் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சீட்டிங் டே அப்போ எவ்வளோ கலோரி எடுக்கணும்னு கேட்குறீங்க. டேவே சீட்டிங் டே அப்படின்ற போது கலோரி அப்படின்றது, நீங்கள் 1200 கலோரி வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து ஒரு 2000 கலோரி வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல ரொம்ப எடுக்காதீங்க. அப்படி அதிகமா எடுக்கணும்னா 2400 கலோரி வரைக்கும் எடுக்கலாம். எந்த ஃபுட் வேணா அன்னைக்கு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, பிசிஓடி தைராய்டு இருக்கவங்க கண்டிப்பா மைதா, அந்த சோயா ஐட்டங்கள், அந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டத்தையும் நீங்க எடுக்காதீங்க. 1 இயர் டயட் ஃபாலோ பண்ணீங்கன்னா 1 இயர் வரைக்கும் மைதா, ஒயிட் சுகர் சம்பந்தப்பட்ட ஸ்வீட்டும் வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. அது வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ண விட்டாலுமே நம்மளோட பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு இந்த மைதாவும் வெள்ளச்சக்கரையும் உதவவே உதவாது. அதனால எப்பயுமே நீங்க சீட்டிங் டேனா கூட எடுக்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது எந்த விதமான சீட்டிங் டேவும் நான் எடுத்துக்கல. ஏன்னா நான் எல்லா விதமான உணவுகளையுமே வந்து என்னோட வாழ்க்கையில் நான் டெய்லி எடுத்துக்க தான் செஞ்சேன். எனக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடணுன்ற போது நாட்டுச்சக்கரை கருப்பட்டி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டதுனால எனக்கு சீட்டிங் டே அப்படின்னு ஒன்று பண்ணணும்னு தோணவே இல்லை. இப்போ தான் நிதீஷப்பா அவங்களாம் கேட்கும் போது வந்து சீட்டிங் டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆகுது. நிதீஷ் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தான், யூகேஜி டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டேஜில் தான் இருந்தான். அதனால அவனுக்கு இதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்றது தெரியல. இப்போ தான் வந்து எல்லா ஐட்டமும் கேட்குறான் அவன். வந்து மெயினாக நான் நான்வெஜ் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், அதனால எனக்கு தோணலையே என்னமோ. ஒருவேளை நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தோணுச்சு அப்படின்ற போது நீங்க மாசத்துக்கு ஒரு சீட்டிங் எடுத்துக்கலாம். ஆனா நீங்க எடுக்கிற உணவுகளை நீங்க வீட்லயே செய்யுங்க. உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப நம்ம கடையில போய் சிக்கனோ மட்டனோ ஏதோ வாங்குறோம், சிக்கன் 65 வாங்குறோம் அப்படின்னா அங்க வந்து ஆயில் ஃப்ரை பண்றது அப்படின்றது என்னன்னா நிறைய ஆயில் வச்சிருப்பாங்க. நிறைய ஆயில் சூடாகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். அப்போ அது வந்து ரொம்ப கொதிக்க வச்சிருவாங்க. அப்போ அதோட கலோரி வந்து அதிகமாயிடும். இதே நம்ம வீட்டுல செய்யும் போது ஆயில் கம்மியா தான் வைப்போம். அது ஹீட் பண்றது ஒரு 5-10 செகண்ட் டக்குன்னு ஹீட் ஆயிடும். உடனே நம்ம பொறிச்சு எடுத்துருவோம். அப்போ அதோட கொதிநிலை அப்படின்றது வீட்டை கம்பேர் பண்ணும்போது அது ஹோட்டலில் வந்து 10 மடங்கு அதிகமாக கொதிக்க வைப்பாங்க. அப்போ எது அதிகமாக உங்களுக்கு ஃபேட் சேரும், வீட்டில் செய்கிற சிக்கன் 65 இல்லை கடையில் செய்கிற சிக்கன் 65? ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இதுவும் கலோரி ஜாஸ்தி தான். பட் ஆனால் வந்து இதில் 4-5 பீஸ் நீ எடுத்துக்கலாம். பட் அதில் எடுத்தீங்கன்னா 1 பீஸ் எடுத்தாலே நம்மளுக்கு வெயிட் வந்து குறையவே குறையாது, அப்படி ஸ்டஃபானா நின்றும். பொதுவாக என்னென்னா வீட்டில் செய்யுங்க. வீட்டில் வந்து குவான்டிட்டி கம்மியாக செய்வோம், அதே நேரத்தில் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுவோம், குக்கிங் டைமும் கம்மியாக இருக்கும். அதனால நம்மளுக்கு வெயிட்டும் ஏறாது. அதிகமாக கடையில் டெய்லி சாப்பிடும் போது நம்மளுக்கு வெயிட் வந்து டக்குன்னு ஏறிடும். அதனால நீங்கள் சீட்டிங் டே பண்ணுறவங்க 3 வேளையும் சீட்டிங் டே பண்ணாமல் ஒரு வேளை சீட்டிங் டே பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ராத்திரிக்கு சாப்பாடு ஒமிட் பண்ணிடுங்க. நாங்களும் அப்படி தான் பண்ணோம். மத்தியானம் 2 வேளை, சனி ஞாயிறு 2 வேளை மத்தியானம் சாப்பாடு ஹெவியாக எடுத்துட்டோம், ராத்திரி சாப்பாடு வந்து ஒமிட் பண்ணிட்டோம். அதனால எனக்கு வந்து ரொம்ப வெயிட் போடலை. ஜஸ்ட் ஒரு 1.5 கேஜி வெயிட் போட்டாலும் மறுநாள் நீங்கள் இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த 1 கேஜி வந்து உங்களுக்கு போடாது. டக்குன்னு வந்து அது வாட்டர் ஃபேக்ட் தான், டக்குன்னு கரைஞ்சிரும். சீட்டிங் டேயில் வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக நான் எடுத்துட்டேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றவங்க மறுநாள் நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ஏறின வெயிட் டக்குன்னு உடனே குறைஞ்சிரும். உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்க போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ வாங்க நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத விலாகாக பார்த்துடலாம். வெள்ளிக்கிழமை நான் வீடியோ போடும்போது என்னோடய வெயிட் வந்து 55 கிலோவும் 350 கிராமும் இருந்தது. சனிக்கிழமை நான் சீட்டிங் டே மத்தியான சாப்பாடு நான்வெஜ் எடுத்துக்கிட்ட போது அன்னைக்கு என்னோடய வெயிட்டு அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்க்கும்போது 55.800 கிராம் காமிச்சது. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வெளியே போயிட்டு வந்து சாப்பிட்டு செஞ்சது ஐஸ்கிரீம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது 56.350 கிராம் காமிச்சது. நம்ம அதிகமாக சாப்பிட்றதும் சாப்பிடும்போது டக்குன்னு 1 கிலோ கூறுறது சகஜம்தான். சீட்டிங் டேக்கு மறுநாள் நான் டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ வெயிட் குறையுது அப்படின்ற போது வாங்க பார்க்கலாம். மறுநாள் காலையில் பார்க்கும்போது, அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில், திங்கட்கிழமை காலையில் பார்க்கும்போது 56.350 இருந்தது. செவ்வாய்க்கிழமை காலையில் அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் மறுநாள் காலையில் பார்க்கும்போது என்னோடய வெயிட் அப்படின்றது 55.200 கிராம் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோடய வெயிட்டு, 55.200 கிராம். செம வெயிட் லாஸ் இல்லையா? ஒரே நாளில் என்னோடய வெயிட்டை வந்து நான் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன். சீட்டிங் டேவோட மறுநாள் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது 8:00 to 8:30. இன்றைக்கி ஃபுல்லாக நான் பழங்கள் ஜூஸாக தான் எடுப்பேன். இது வந்து எடுத்தது வந்து 200 ml வந்து வாட்டர் மிளன் தான், 200 கிராம் வாட்டர் மிளன் தான். ஆனால் தண்ணி வந்து 1/2 லிட்டர் தண்ணி நிறையா சேர்த்து கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு எடுத்துக்குவேன். தண்ணி நிறையா இருக்கும், ஜூஸ் வந்து ஆக்சுவல் ஜூஸ் வந்து இவ்வளோதான் இருக்கும். டேஸ்ட் பார்த்து குடிக்காதீங்க. இது மறுநாள் வந்து என்னென்னா நம்ம உடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக எடுக்க குடிக்கிற ஜூஸ் தான்.
இன்னைக்கு காலையில நான் வந்து எக்ஸசைஸ் எதுவும் பண்ணல. பொதுவா நான் வந்து சீட்டிங் டேல கூட எக்ஸசைஸ் பண்ணிடுவேன். ஆனா சீட்டிங் டேக்கு மறுநாள் வந்து இந்த மாதிரி ஜூஸ் மட்டும் எடுத்து நான் குடிக்கும் போது நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணா எனக்கு வந்து கொஞ்சம் டயர்டா ஃபீல் ஆகும். அதனால நான் வந்து பண்ண மாட்டேன். எப்பயுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். சீட்டிங் டே அப்போ கண்டிப்பா நான் எக்ஸசைஸ் பண்ணிடுவேன். வாக்கிங் போறதும் சரி எக்ஸசைஸும் சரி கண்டிப்பா நான் பண்ணிட்டு தான் வந்து சாப்பாடு எடுப்பேன் நான். அப்படின்ற போது உங்களுக்கு வெயிட் லாஸும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மறுநாள் ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த ஜூஸும் சேர்ந்து எடுக்கும்போது வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். மாங்க இப்ப எக்ஸசைஸும் பண்ணிட்டு வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா டயர்ட் ஆயிருவோம். நிதிஷும் அவங்க அப்பாவும் இட்லி சாப்பிட்டாங்க காலையில. மத்தியானத்துக்கு இன்னைக்கு நான் எடுக்க போற ஜூஸ் அப்படின்றது வெள்ளரிக்காய், பெரிய வெள்ளரிக்காய் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். அதே ஈக்குவல் அளவுக்கு அன்னாச்சி பழம் எடுத்திருக்கேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, நல்லா இஞ்சி வந்து ஒரு பெரிய சீஸுக்கு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். குடிக்க போகும்போது சாரா குடிக்க போகும்போது கொஞ்சமா எலுமிச்சம்பழம் சேர்த்துக்குவேன். அன்னாச்சி பழமும் சரி குக்கும்பரும் சரி நம்ம குடல்ல இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது 2 நேரம் ஜூஸா கூட நீங்க எடுத்துக்கலாம் சீட்டிங் டேக்கு மறுநாளைக்கு. இப்ப நான் இது மிக்ஸி ஜார்ல போட்டு ஜூஸ் அடிக்க போறேன். ஸோ இங்க வந்து நிதிஷப்பாக்கு வந்து அவங்களுக்கு வந்து உருண்டை குழம்பும் வெண்டைக்காய் பொரியல் வச்சிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு நாங்கள் சீட்டிங் டே ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற போது மறுநாளைக்கு வந்து நான் பண்ணுவேன். இந்த மாதிரி 3 பேர் ஒன்று போல ஜூஸ் எடுத்து குடிக்க முடியாது இல்லையா, அதனால இன்னைக்கு வந்து நான் ஜூஸ் மட்டும் குடிச்சுக்குவேன். மறுநாள் என்ன பண்ணுவாங்க, நிதிஷப்பா ஜூஸ் மட்டும் குடிச்சுக்குவாங்க. இதில் தண்ணி வந்து 200 ml ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊத்த வேணாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே பழங்கள் ரெண்டுமே தண்ணி விடுற பழங்கள் தான். ஜூஸ் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம பாட்டிலில் ஊற்றி குடிச்சிடலாம். இது வந்து நல்ல பெரிய பாட்டில், கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் பிடிக்கும். இந்த ஜூஸ் எடுக்கிறது அப்படின்றது 12:30 எடுக்கிறான். டக்குன்னு நிறைய எடுத்துடாதீங்க, ஏன்னா இந்த ஜூஸ் அப்படின்றது 250 ml வந்து பெரிய கிளாஸ் இது வந்து. அப்படின்ற போது உடனே மடக்கு மடக்குன்னு குடிச்சிடாதீங்க. உட்காந்து நிதானமாக நான் வந்து ஒரு 15 to 20 நிமிஷத்துக்கிட்ட குடிப்பேன். அதே மாதிரி தான் இந்த ஜூஸ் குடிச்சதுக்கப்புறம் க்ரீன் டீயோ பிளாக் காஃபியோ இல்லை வேற எந்த விதமான இதுவும் குடிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம ஜூஸ் மட்டும் எடுக்கும்போது ஆல்ரெடி வயிறு வந்து கொஞ்சம் காலியாக தான் இருக்கும் குடல். அந்த சமயத்தில் நம்ம இஞ்சி போட்டு தண்ணி எடுக்கிறது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா வயிறு எரிச்சல் உண்டாக்கிறோம். அதனால அந்த மாதிரி எந்த ஒரு டீ காஃபி அப்படின்ற ஐட்டத்தை பிளாக் காஃபி பிளாக் டீனாலும் சரி க்ரீன் டீனாலும் சரி எதுவுமே எடுக்காதீங்க. ஒன்லி இந்த ஜூஸ் மட்டும் தான் நான் எடுத்துக்குவேன். சாயந்தரம் ஆறு மணிக்கு நான் எடுக்கிற ஜூஸ் அப்படின்றது வெள்ளரிக்காய் அன்னாச்சி பழம் ஜூஸ் தான் எடுக்கிறேன். இந்த வெள்ளரிக்காய் அன்னாச்சி பழம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே நம்ம குடலையும் சரி லிவரையும் சரி சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னர் ஆர்கன்ஸை வந்து நம்மளுக்கு டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஜூஸ்னே இது சொல்லலாம். நம்ம ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு டக்குன்னு நம்ம ஒரு நாள் வந்து அதிகமாக எடுக்கும்போது வயிறு வந்து ப்ளோட்டிங் வரதான் செய்யும். அப்போ இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளோட்டிங்கை தவிர்த்துடலாம். அதே மாதிரி டயட்ல கொஞ்சம் வெயிட் லாஸ் ஃபாஸ்டா வேணும்னு விரும்புறவங்க காலையில ஃபுட் எடுத்துக்கலாம், மத்தியானமும் ஃபுட் எடுத்துக்கலாம். ஆனா ராத்திரிக்கு இந்த ஜூஸை மட்டுமே 1 வாரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். தொப்ப குறையணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட செம்ம ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 1 or 2 inches குறையும். ஸோ இந்த மாதிரி ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட வெயிட் ஏறினது டக்குன்னு உடனே குறைஞ்சிரும். அதே நேரத்தில் நம்மளுக்கு வயிறு வந்து ப்ளோட்டிங் வராது. வயிறுமே அந்த உப்பிசம் வயிறு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. செம்ம ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்னோட டார்கெட்டான வெயிட்டை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க. அது மாதிரி சாதாரண நாள் கூட இந்த ஜூஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம ரிசல்ட் கிடைக்கும். காலையிலையும் எடுக்கலாம், அது மாதிரி சாயந்தரமும் எடுக்கலாம். நான் ஏறின வெயிட்டை ஈஸியாக நான் குறைச்சிட்டேன் ஒரே நாளில். அடுத்து எப்பயும் போல என்னோட மெயின்டைனிங் வெயிட்டையும் சரி கலோரி பேசிஸில் நான் சாப்பிட தான் செய்வேன். ரொம்ப சாப்பிட மாட்டேன். அதே நேரத்தில் வந்து இப்போ நான் 1000 கலோரி எடுக்கிறேன் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது 1400, 1800 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது தான் டக்குன்னு வெயிட் ஏறாது. வெயிட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே கொண்டு வர முடியும். வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்க வாரத்தில் 4 நாளாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வெயிட் நம்ம டக்குன்னு ஏறாது. நம்மளோட பாடியோட மெட்டபாலிக்கு பொறுத்து தாங்க அடுத்து வெயிட் ஏறுறதும் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பொறுத்து தான் அடுத்து வெயிட் ஏறுறதும் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.